Hi friends, welcome to our channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பீஸா, அதாவது கேபேஜ். கேபேஜை வச்சு எப்படி பீஸா செய்கிறதுன்றதான் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி காட்ட போகிறேன். இந்த கேபேஜ் பீஸாவுக்கு உங்களுக்கு அவன் தேவையில்லை. நார்மலாக வந்து பீஸா பேஸ் வந்து நாங்கள் புளிக்க வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் புளிக்க வச்சு அதில் தான் பீஸா செய்வோம். இந்த மாவில் வந்து நீங்கள் புளிக்க வைக்க தேவையில்லை, ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பீஸா இது. அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக எங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் ஓலன்ற ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். எங்களுடைய வீடியோவில் எப்படி பீஸா செய்கிறதுன்று ஏற்கனவே நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இதுவும் ஒரு புதுமையான, வித்தியாசமான, வெரி வெரி டேஸ்டியான, இலகுவாக குவிக்காக செய்யக்கூடிய பீஸா இது. இது சின்ன பிள்ளைகளெல்லாம் டக்குன்னு விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். சிம்பிளான ஒரு பீஸா. இதையும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேபேஜ் பீஸா செய்கிறதுக்கு கேபேஜை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல நான் கேபேஜ் பீஸாவுக்கு இன்றைக்கு டாப்பிங் போட போகிறது ஒனியன், ஒலீவ்ஸ் அண்ட் டொமேட்டோ. இந்த மூண்டையும் தான் நான் போட போகிறேன். உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. என்ன டாப்பிக் விருப்பமோ அந்த டாப்பிக்கை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த கேபேஜை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கொள்ளுகிறோம். இப்போ நான் 4 முட்டை எடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த 4 முட்டையையும் ஒரு பவுலில் போட்டிருக்கிறேன். போட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ இந்த முட்டையை நல்லா அடிச்சிட்டோம் பாருங்கள். அடித்து போட்டு அதுக்குள்ளே கோதுமை மா சேர்க்க போகிறோம். நீங்கள் வேணுமெண்டா மைதா மாவும் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் நான் இதில் சேர்க்குறது வந்து கோதுமை மா தான். நான் 4 முட்டை எடுத்தேனா அதுக்கு 2 கரண்டி இந்த மாவை சேர்த்துருக்குறேன் பாருங்கள். எங்களுடைய வீடியோவில் நாங்கள் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பீஸா செய்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஸா, கேபேஜை வச்சு செய்கிற பீஸா. இந்த பீஸா வந்து வெரி டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான, புதுமையான ஒரு பீஸா இது. அதனால தான் இந்த பீஸாவை உங்களுக்கு செஞ்சு காட்டலாம்னு இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். பார்த்தீங்களா, நல்ல வடிவாக இது. இந்த முட்டையோடு சேர்ந்து இந்த மாவு வந்து மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இதுக்குள்ளே நாங்கள் சின்னதாக சொப் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த கேபேஜ். இந்த கேபேஜை போட வேணும். அப்படியே இந்த கேபேஜை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம் பாருங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக இந்த மாவுக்குள்ளே அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோங்கதான் உங்களுக்கு இந்த பீஸாவோட பேஸை வந்து நாங்கள் எப்படி செஞ்சுருக்குறோம் வந்து பார்த்தீங்களா. கேபேஜ் பீஸா இது. இந்த கேபேஜை வந்து சின்ன சின்ன பீசஸாக சொப் பண்ணிவிட்டு முட்டையும் மாவையும் தனியாக செப்பரேட்டாக அடித்து அதுக்குள்ளே வெட்டி வச்சுருக்கிற இந்த கேபேஜை போடுறோம் பார்த்தீங்களா. இது நல்லா ஃபுல்லாக இந்த கேபேஜோட இந்த மாவும் இந்த முட்டையும் சேர்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க, உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட கூட ஹேர்பல், அதாவது நாங்கண்டைக்கு சேர்க்குறது ஒரிகானோ சேர்க்குறோம். உங்களுக்கு வந்து ஒரிகானோ இல்லைன்னா மிக்சட் ஹேர்ப்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இந்த பீஸாவுக்கு நார்மலாக நாங்கள் ஒரிகானோ போடுறதுனால ஒரிகானோ சேர்த்துருக்குறோம். அது சேர்த்தால் நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கேபேஜ் பீஸாவோட பேஸை வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதோட கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பெப்பர், ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடவாக இருக்குமன்றதுக்காக ஒரு கொஞ்சமாக பெப்பரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. சரிங்களா, எங்களுடைய இந்த கேபேஜ் பீஸாவினுடைய பேஸ் வந்து ரெடி ஆகிட்டது. இப்போ என்னென்னு தெரியுந்தானே, உங்களுக்கு முட்டையும் மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கேபேஜை கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு அது கூட மிளகாவோட நறுவல் பருவலாக அரைச்ச மிளகாய்,
அதையும் போட்டு பேப்பர் மிளகு தூளும் போட்டு உப்பும் போட்டு அதோட உருகியானவும் சேர்த்துருக்கலாம். இது இவ்வளோத்தையும் வந்து இப்போ நாங்கள் ஒரு பேனில் அப்படியே ஊற்றி எடுக்க வேணும். இப்போ ஒரு தாச்சி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, கூட விட்டுறாதீங்க, ஒரு லைட்டான எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற இந்த கேபேஜ் வித் எக் அண்ட் ஃப்ளவர் சேர்த்த இந்த சொல்யூஷன் இதை வந்து அதுக்குள்ளே அப்படியே போடுறோம் பாருங்கள். போட்டுட்டு அந்த தாச்சில் எல்லா பக்கத்துலேயும் இந்த பீஸா பேஸ், அதாவது கேபேஜ் முட்டை சேர்ந்த அந்த கிளவை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. முட்டை வந்து தானாக அந்த சட்டியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிரும், ஆனால் கேபேஜை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி செஞ்சு விட வேணும். பார்த்தீங்களா, அடுப்பை வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க, கூடின ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கொள்ளுங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே இதை குக் ஆகிறதுக்கு விட வேணும். இப்போ ஒரு பக்கம் அப்படியே நல்லா குக் ஆகி வருது, இதை நாங்கள் அப்படியே திருப்பி விடுறோம் பாருங்க. பார்த்தீங்களா, இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் அப்படியே இதை குக் பண்ண வேணும். இது இப்போ பின் பக்கம் அடுத்த பக்கமாக இப்போ குக் ஆகுது. இப்போ நாங்கள் பீஸாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்குறோம் பாருங்கள். நாங்கள் பேஸாக வந்து நாங்கள் போடுறது பார்பக்யூ சோஸ் தான் இன்றைக்கி போடுறோம். நீங்கள் வேணுமெண்டாக நார்மலான பீஸா சோஸ் கூட போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் போடுறது பார்பக்யூ சோஸு. பார்பக்யூ சோஸை போட்டு எல்லா இடமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்டான ஒரு பீட்ஸாவாக இருக்கும் இது. அதுங்களா, இது எல்லா இடத்துலையும் அந்த எஜ்ஜில் எல்லாம் கூட படுகிற மாதிரி ஃபுல்லாக இந்த பாபக்கு பேஸை அப்படியே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. பார்த்தீங்களா, இதுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ், இந்த பீஸாவுக்கு தேவையான என்னென்ன டாபிக்ஸ் வேணுமோ எல்லா டாபிக்ஸும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு எடுத்து வச்சுருக்கிறது டொமேட்டோ, ஒனியன் அண்ட் ஒலிவ்ஸ், இது மூணு தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கொஞ்சமாக ஒனியன் எல்லா இடமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுட்டு, அதே நேரத்தில் டொமேட்டோ தக்காளி பழம் அதுவும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இதுக்குள்ளே நீங்கள் மீட்டும் டாப்பிங்காக போடலாம். ஆனால் இதில் எக் இருக்கிறதுனால மீட் வந்து போட்டால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆனால் அது ஓகே, போடலாம் நீங்கள். டொமேட்டோ போட்டுட்டு அதே நேரத்தில் ஒலிவ்ஸ், நான் இன்றைக்கி பிளாக் ஒலிவ்ஸ் தான் நான் போடுறேன். நீங்கள் க்ரீன் ஒலிவ்ஸ், பிளாக் ஒலிவ்ஸ் எல்லாம் போடுற நேரத்தில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும். அது இந்த ஒலிவ்ஸையும் போட்டுக்கொள்கிறேன் பாருங்கள். போட்டுட்டு அதுக்கு மேலால் நான் சீஸை வந்து போட்டு விட போகிறேன். நான் போடுறது மொசரெல்லா சீஸ் தான் இன்றைக்கு போடுறேன். அப்படியே சீஸை ஃபுல்லாக குக் ஆகிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலால் ஒரு லிட்டை போட்டு நாங்கள் மூடி விடுவோம். பார்த்தீங்களா, எங்களுடைய இந்த கேபேஜ் பீட்ஸா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, சீஸை வந்து கூட போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பமாக இருக்கும். அதனால் நான் கூட தான் சீஸ் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக அதை போட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு அதை மூடிட்டு ஒரு 2-3 மினிட்ஸுக்கு விடுவாங்க. இப்போ நாங்கள் இந்த பீஸாவை வந்து முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு, அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வந்திருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் இந்த கேபேஜ் பீட்ஸா. இதை நாங்கள் ஒரு தடவை வெட்டுவோம். இப்போ பார்த்தீங்களா, எங்களுடைய இந்த கேபேஜ் பீஸா ரெடி ஆகிட்டு, இதில் ஒரு பீஸை வந்து வெட்டி பார்ப்போம் நாங்கள். இப்போ இந்த பீஸாவை வெட்டுகிறோம் பாருங்கள், பீஸா கட்டுறால இந்த பீஸாவை வெட்டுகிற நேரத்தில் அது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கான்னு. பார்த்தீங்களா, இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் ஐக்கான், அந்த பெல் ஐக்கானில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆலன்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். பார்த்தீங்களா, எங்களுடைய இந்த பீஸா கேபேஜ் பீஸா வெரி நைஸ், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு ப்ளாகில் நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி தான், குட் பை.